வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். பழனியில் பொதுக்கூட்டம் போட்டார், ஒரு கும்பல் காட்டினாங்க. அது ஒரு சின்னோண்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அந்த டேர்னிங் பாயிண்ட்டில் ஒரு 2500 பேர் இருந்தாலே இப்போ ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கும்பல் கூட்டினாங்க. சரி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலத்துக்கு போனார். காங்கேயத்தில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்த லேடிஸுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை, ஒரு பாத்திரம், அதோட 100 ரூபா பணம் தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா கும்பல் அதிகமாகிடுச்சு. இதில் நிறைய பேர் என்னென்னா ஒரு 10 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கூட்டிகிட்டு போய் வரிசையில் நிற்க வச்சு கும்பலில் நிற்க நின்று இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 12 மணிக்கு மேலே தான் வந்தார். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தலை சுற்றிடுச்சு. சுற்றிட்டு அப்படியே போய் படுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சேலை கொடுக்கல, பாத்திரம் கொடுக்கல, 100 ரூபா பணம் தரேன்னு சொன்னதும் கொடுக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து நம்மளால் தான் இருக்கிறார் கேபி முனுசாமி. அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்குவார் அவர். அந்த கோட்டையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கும்பலை கட்டி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய கும்பல் வந்திருக்கு. கும்பலை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆவேசம் அடைஞ்சிட்டார். திமுக வந்து 14 மாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறாங்க, கார்பரேட் கம்பெனி மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 14 மாசத்துலலாம் எப்படி 20,000 கோடி சம்பாதிக்க முடியும்? ஏற்கனவே ஆட்சியில் இவர் 4.5 வருஷம் இருந்தார். அப்போ 8,000 கோடி சம்பாதிச்சிருப்பார் அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த மாதிரி வந்து இவர் கணக்கெல்லாம் சொல்கிறாரு. இவங்க சம்பாதிச்சிருக்காங்க, முறைகேடாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க தானே எதிர்கட்சி, கண்டிப்பாக அவரை வழக்கு தொடுக்கலாம்ல? ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? அதிமுக வந்து திமுகனால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களை அழிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு வேறு பேசியிருக்காரு. ஏன் அழிக்கணும், அவங்க ஏன் அதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? நீங்களே தான் அழிச்சிக்கிட்டீங்களே. ஒவ்வொருத்தங்களையும் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டு நான் தான் கட்சியில் பெரிய தலைவர், சீனியர், நான் தான் வந்து ஒற்றை தலைமை, கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொண்டர்களை பார்க்க வந்திருக்கிறேன், தொண்டர்களோட எழுச்சியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து திமுக வந்து அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களே அடிச்சுக்கிட்டு இவங்களே பிரிஞ்சு இவங்களே வந்து ஓட்டை செதற வச்சுருவாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியுது. அதே போல் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த எம்ஜிஆரோட வீடு அதிமுக தலைமை அலுவலகம், எம்ஜிஆர் மாளிகைன்னு தற்போது தான் பேரை மாற்றினோம். அந்த மாளிகையவே கதால எட்டி உதச்சி கதவை உடச்சி உள்ளே போனாங்க. அது வந்து ஒவ்வொரு தொண்டனுக்கும் வந்து பிடிக்கல, ஒவ்வொரு தொண்டனையும் நெஞ்சிலையும் எட்டி வச்ச மாதிரி இருக்குது அந்த உணர்வு அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினார். அதிமுக கடந்த இதில் வந்து தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதிமுகக்குள்ளே இருந்த கருப்பாடுகள் தான். அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டோம். ஏன்னா கடந்த தேர்தலே நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஜெயிக்க முடியாததுக்கு போனது இந்த கருப்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் தப்பு பண்ணா அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அமித்ஷா கூப்பிட்டு பேசும்போது கூட சொன்ன விஷயம், கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா மத்திய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, அதில் வந்து சசிகலாவையும் சேர்க்கணும், டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும், சேர்த்து தேமுதிகவையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்து திரும்ப அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கே இருக்குது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், சசிகலா டிடிவி தினகரெலாம் தேவையில்லை, ரெட்டையில சின்னமே இருக்குது, எனக்கு போதும், அதுவே போதும் அப்படின்னு பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்துட்டு சரி தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி கடைசி நாள் சட்டசபையில் 10.5% மண்ணீரலுக்கான இட ஒதுக்கீடை பற்றி பேசுகிறார், பயங்கரமாக பேசுகிறார். ஏன்னா இவர் சார்ந்த பகுதி வட மாவட்டங்களும் கொங்கு பெல்ட்லேயும் வந்து வன்னியர்களை கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறனால இவர் வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அவங்க ஓட்டையும் வந்து அதிமுகவுக்கு அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா பாமக அதிமுக கூட்டணியில் இருக்குது, அதனால் வந்து அறுவடை பண்ணிடலாம். நம்ம கண்டிப்பாக ஒரு 150-160 சீட்டு ஜெயிச்சிருவோம், அது திரும்ப ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சார். அப்பையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஓபிஎஸ் சார்ந்தவங்களும் வெற்றி பெறக்கூடாது, தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் யாரும் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் தான் அவர் வந்து 10.5% இடஒதுக்கீடை வந்து அவசர அவசரமாக அறிவித்து அரசாணை வெளியிட்டார். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் மற்ற ஜாதி மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, கோபம் ஆகிட்டாங்க. நீங்கள் முதல் என்ன செய்யணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எடுத்து யார் அதிகமாக இருக்கிறாங்க, யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தகுந்த சலுகையை கொடுக்கணும், அதுதான் வந்து நடைமுறையை. அந்த நடைமுறையை மாற்றி இவரே வந்து 10.5% இடஒதுக்கீடு வழங்குறேன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் வழங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி மற்ற ஜாதிக்காரன கோபமாகி அவங்க கிளப்புன வந்து அதிமுகவுக்கு ஓட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு.
அதில் அதிமுகவை நம்பி நின்ற நிறைய பேர் சொந்த செல்வாக்கில் ஜெயித்தாங்க, ரெட்டைலையில் நின்ற நல்லா ஜெயித்தாங்க, அது மாதிரி தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்டவர் வந்து இவர் வந்து கருப்பாடுகள் உள்ளே இருந்தாங்க, அதனால தான் வந்து நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கார். உண்மையிலே ஆக்சுவலாக பார்க்க போனால் இவர் வந்து எடுத்த சில முடிவுகள் தீர்மானங்கள் எல்லாமே தவறானது. இப்போ இவே வந்து இவர் இடைக்கால பொதுச் செயலாளர் ஆகியிருக்காரு, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கிறாரு. சேர்த்து அவங்களுடைய எல்லாமே எப்படி காசு கொடுத்து தான் கும்பு கூட்டத்துக்கு கூட்டுறதுக்கே வந்து பணத்தை கொடுக்குறாங்க, சேலையை கொடுக்குறாங்க, அண்டாவை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்னத்தை கொடுப்பாங்க? நிறையா கொடுத்துருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட கையெழுத்த வாங்கி அப்படி தான், நான் தான் இப்போ இடைக்கால பொதுச் செயலாளர், இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் நடத்தி நான் பொதுச் செயலாளர் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 400 பேர் வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ட்டை வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரத்தநாடு பகுதியில் வந்து வைத்தியலிங்கம் வந்து தீவிரமாக சுத்துவட்டாரங்கள் டெல்டா பெல்ட்டு ஃபுல்லாக சுத்துவட்டாரங்கள் ஃபுல்லாக அவர் எல்லாத்திட்டையும் போய் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேரை வந்து தங்கள் சைடு வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு பயங்கரமான ஒரு சரிவு தான் போயிட்டுருக்கு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. 2ம் கட்ட தலைவர்கிட்ட ரைடு நடத்துனாங்க, அதனால் அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. போக போக இப்போ மத்திய அரசுக்கும் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் குழப்பம்லாம் தீர்ந்துருச்சு. அதனால் திரும்பவும் தமிழகத்து மேலே கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா அவங்க தமிழகத்தில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக இருக்கும்போது அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இடைஞ்சலாக இருக்காரு, பாஜகவுக்கும் துரோகம் பண்ணுறாரு அவர். அதனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பாஜக மேலிடம் வந்துருச்சு. வந்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி தான் இடைக்கால பொதுச்செயலாளர் ஆகிட்டோம்னு அப்படியே சந்தோஷமாக போய் பாஜகிட்ட சொல்லி, நான் தான் இனிமேல் அதிமுகனா, நான் தான் இனே மட்டும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி போனால் அவங்க யாருமே மதிக்கவே இல்லை. அப்படியா, சரி வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கடுப்பு வேறு. பாஜகவை எதிர்க்கவும் முடியல, பாஜகவை திட்டவும் முடியல. இது வரைக்கும் திமுக வந்து 14 மாதத்தில் வந்து 20,000 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறவர் பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறார். பேசினார்னா அடிச்சிருவாங்க அப்போ அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். திமுக கையிலையும் இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களும் விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா, அப்படியாப்பா 14 மாதத்தில் நாங்கள் 20,000 கோடி சம்பாரிச்சிட்டோமா, சரி இருப்பா இந்த 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு இருக்குல்ல, அதை எடுப்பா, அந்த இதை எடுத்து அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு இப்போ அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு, அதுவும் வந்து விசாரணை வேக வேகமாக போயிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா நமது அம்மா முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜிட்ட கூட கூப்பிட்டு வச்சு தனிப்படை போலீஸார் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக தான் சொல்லியிருப்பாங்க, வேறு யாருக்கு எதிராக சொல்ல போகிறாங்க? அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிற கதவை எட்டி உதச்சாங்க அப்படின்னு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா வாழ்ந்த வீடு ஜெயலலிதா கோயிலான்னு நினச்ச இடம் அந்த இடத்துல வந்து இவர் போய் கொலை பண்ணியிருக்கிறாங்க, கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கொலை குற்றவாளிகளை போய் நேராக போய் எடப்பாடியோட வலதுகரமான சேலம் இளங்கோவன் நேரடியாக போய் கேரளாவிலே போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு, பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சு தான் வந்து எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க. திமுக அரசுக்கும் இது தெரியும், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பற்ற வேணாம், டக்குன்னு வந்து கை வச்சு தூக்கிட வேணாம், உடனே கைது பண்ண வேணாம், கொஞ்சம் விடுவோம், ஓட விடுவோம், நல்லா ஓடட்டும், ஓடி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், தினம் தினமும் பயந்துக்கிட்டே இருக்கட்டும், கரெக்டாக எலெக்ஷன் நேரத்துக்கிட்ட வந்தோடனே டக்குன்னு வச்சு ஒரு அமுக்க அமுக்கி உள்ள தூக்கி போட்டோம்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தெரித்து ஓடிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பாஜக வந்து ஒரு பெரிய விஷயமாக எடப்பாடி பழனிசாமியை கருதவே இல்லை. அவங்க ஒரே விஷயம்தான் நினைக்கிறாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க கூட சுற்றுறவங்க எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காரணத்து மூலமாக நம்ம வந்து எங்களை கொண்டு வர முடியும்னு அவங்களால, அதனால் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறனால அமைதியாக இருக்கிறாங்க. எல்லோரும் பண்ணுங்கள், கையில் இருக்க காசெல்லாம் போட்டு செலவு பண்ணுங்கள், எல்லாம் கும்பலை காட்டுங்க, எல்லாம் வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறார் அடுத்து, அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி போய் எல்லா இடத்துலையும் எனக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் வந்து அவர் திமுக அரசை வந்து அதிக அளவில் விமர்சனம் பண்ணுறாரு, ஓபிஎஸ்ஸை மறைமுகமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பதிலடி வந்து இவங்க யாருமே கொடுக்கவே இல்லை. எடப்பாடியை வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயலலிதா கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்ன ஒரே விஷயம், யாரும் விஜயகாந்துக்கு பதில் சொல்லவே கூடாது
அப்படின்னு. ஏன்னா அது ஒரு சைக்காலஜி. அது மாதிரி இப்போ திமுகவும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி அதே சைக்காலஜியை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க யாருமே பதில் சொல்கிறதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்னவோ சொல்லிட்டு போகிறாரு, அவர் சொல்கிறத சொல்லிட்டு போகிறாரு. மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் சொல்லி நல்லா கும்பலை கூட்டுறாங்க. அதிமுக தொண்டர்களின் பேரில் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய செலவு அளிக்கிறாங்க, கையில் இருக்க காசெல்லாம் போட்டோம் அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. போன பிறகு தான் அப்புறமா தான் தெரியும் எல்லாத்துக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத பற்றி. அது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பார்க்கலாம் இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.